हम श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवं श्रीरूपं सागरजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं भरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णकरुणो सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांता राधाकांत नमोस्तुते तप्तकांचन गौरांगी राधे बृंदावनेश्वरी ऋषभानुसुतदेवी प्रणमामि हरिप्रिय वाञ्छाकुलपुत्रभीष्टकृपासिन्धुभिः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूगले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधिनामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाश्चात्यदेशधारिणि जय श्रीकृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கை யதேகிரிம் யத் கிருபா தமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம தொடர்ந்து கிருஷ்ணலீலைய இன்னைக்கு பார்ப்போம். கிருஷ்ணலீலையில காளிங்கர் கிருஷ்ணர் எப்படி வதம் பண்றார் அப்படிங்கிற அற்புதமான லீலையை இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாகவே இந்த கிருஷ்ணலீலையை சொல்றதுக்கோ பொதுவா சொல்றதுக்கே கிருஷ்ணலீலையை பத்தி பேசுறதுக்கு ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு தகுதி தேவை. இதை ஏதோ நம்ம அட்டெம்ப்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா குருவோட கருணையினாலையும் குருவோட கிருப்பையினாலையும் தான் இந்த விஷயத்தை பற்றி பேச முடியும். அதே போல வைஷ்ணவர்களோட ஆசீர்வாதம், பெற்றோர்களோட ஆசீர்வாதம், உங்களை மாதிரி பெரியவாரோட ஆசீர்வாதம், இதனால தான் இந்த விஷயத்தை செயல்படுத்த முடியுமே தவிர அப்படி உங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் இல்லை அப்படின்னா இந்த கிருஷ்ண கதாவை பேசுறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த தசமஸ்கந்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோபனியமான ஒரு கான்ஃபிடென்ஷியலான நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த தசமஸ்கந்தத்துல பகவானோட அற்புதமான லீலைகள் நிறைய இருக்கு. இந்த லீலையில இருக்கிற சூக்ஷ்மங்களை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால குருவோட கிருப்பை, பக்தர்களோட கிருப்பை, பெரியவங்களோட கிருப்பை, இவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் இந்த விஷயத்த ஓரளவுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ண முடியும். எனக்கு இதை சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏன் அப்படின்னா மனசுல இன்னமும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாமே இருக்கு. தசமஸ்கந்தத்தை பத்தி பேசணும் அப்படின்னா மனசுல எந்த அழுக்கும் இருக்கக்கூடாதான், அதுதான் தகுதி இதை பேசுறதுக்கு. ஆனா இங்க நம்ம எப்படி இதை பேசணும் அப்படிங்கறத அட்டம் பண்றோம் அப்படின்னா சொன்ன விஷயத்த அப்படியே ரிப்பீட் பண்றோம். அதனால அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் தான் நமக்கு இருக்கே தவிர வேற இதை பத்தி பேசுறதுக்கான இந்த எந்த விதமான குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. பிரபுபாதர் எழுதின இந்த அற்புதமான சரித்திரத்தை ரிப்பீட் பண்றதுனால இதுல ஏதோ ஓரளவுக்கு பொட்டன்சி இருக்கு. நம்ம சொந்த அனுபவத்தாலையும் சொந்த புத்தியாலையும் இந்த லீலைகளை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை எனக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து குருவோட கிருப்பை, பக்தர்களோட கிருப்பை, பெரியவங்களோட கிருப்பை, இதையால இந்த கிருப்பைகள் இந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டு இந்த கிருஷ்ணலீலையை தொடர்ந்து கேட்போம். ஏன்னா இந்த பொசிஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பகவானை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு பகவானோட லீலைகளை பத்தி பேசுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா. அப்போ அது ஆச்சாரியரோட கிருப்பையினாலதான் ஓரளவுக்கு, அதனால தான் மூக்கம் கரோதி வாச்சாலும் பங்கும் எத்தீங்க. அதாவது குருவோட ஆசீர்வாதம் இருந்தா பேச தெரியாதவன் கூட, அதாவது பிறப்பிலேயே பேச்சு இல்லாதவனுக்கு கூட பேச வந்துருமா குருவோட கிருப்பை. பங்கும் லங்கை எதே கிரிம், அதாவது ஒரு மலைய சாதாரணமா நகர்த்த முடியாது, ஆனா ஒரு குருவோட கிருப்பை இருந்தா அந்த மலையை கூட நகர்த்திடலாம். அப்போ குருவோட கிருப்பையாலதான் பேச முடியாத ஊமையா இருக்கிறவன் கூட பேச ஆரம்பிச்சிடுவான். அதே சமயத்துல ஒரு நகர்த்த முடியாத ஒரு மலையை கூட நகர்த்த முடியுமா அப்படின்னா குருவோட கிருப்பை எவ்வளவு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ தொடர்ந்து இன்னைக்கு கிருஷ்ணலீலையில இந்த காளிங்கனோட நிலையை பார்ப்போம். இது வரைக்கும் போன வாரம் நம்ம வந்து எப்படி கிருஷ்ணர் அசுரர்களை இப்படி வதம் பண்ணார், பிரம்ம விமோகன லீலை பார்த்தோம். பிரம்ம விமோகன லீலைக்கு அப்புறம் எப்படி கிருஷ்ணர் வந்து அசுரர்களை ஒவ்வொருத்தரா வதம் பண்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இங்க காளிங்கனை கிருஷ்ணர் எப்படியாவது அவனுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். ஸோ போன வாரம் எங்க விட்டோம் அப்படின்னா இந்த யமுனா நதிக்கரை ஒரு பக்கமா
கோப்பர்களும் பசுமாடுகளும் மூர்ச்சியாய் கிடக்கிறது. அப்போ கிருஷ்ணர் அங்கே ஓடி வர்றார். இந்த யமுனா நதிக்கு இன்னொரு பேர் இருக்கு, காலிந்தி அப்படின்னு பேர், காலிந்தி அப்படின்ற பேர். அப்போ கிருஷ்ணர் அங்கே ஓடி வரும்போது இவங்கெல்லாம் மூர்ச்சியாய் கிடக்கும் போது கிருஷ்ணர் பார்க்குறார். அப்போ கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கிறார், இந்த யமுனா நதிக்குள்ள ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்குள்ள இந்த காலிங்கன் அப்படிங்கிற விஷமான ஒரு சர்ப்பம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணருக்கு கோபம் வந்துடுறது. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், இந்த காலிங்கனை எப்படியாவது தண்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்ப என்ன பண்றார், இந்த காலிங்கனோட பிரசன்ஸ்னால அங்க இருக்கிற அங்க பறக்கிற சில பறவைகள்லாம் கூட விழுந்து செத்து போயிடுறான். அவ்வளோ விஷமான ஒரு சர்ப்பமா காலிங்கன். பறவைகள் வந்து அந்த யமுனா நதிக்கரை மேல அப்படி பறந்து போனா அது கூட அந்த விஷத்தை சுவாசிச்சு அதுவும் மூர்ச்சி அடைஞ்சிருமா. அதே போல அங்க பக்கத்துல இருக்கிற மரங்கள் செடிகள் இதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, ஒரே ஒரு கதம்ப மரம் இருக்கு. இந்த கதம்ப மரம் அப்படிங்கிறதே விருந்தாவனத்துல ரொம்ப ஸ்பெஷல். ரூபாதர் எழுதுறார் இந்த கதம்ப மரத்தோட அற்புதமான விஷயத்தை பத்தி எழுதுறார். இந்த கதம்ப மரம் அப்படிங்கிறது விருந்தாவனத்துல மட்டும்தான் ஸ்பெஷலா இருக்கும். மஞ்சள் கலர்ல இருக்கும், ரவுண்டா இருக்கும், ரொம்ப அழகான ஒரு, அதுலேருந்து வர புஷ்பம் ரொம்ப அழகா இருக்கும். அப்போ ஒரே ஒரு கதம்ப மரம் இருக்கு. கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த கதம்ப மரம் மேல ஏறுறார். அப்போ இந்த கதம்ப மரம், பிரபுபாதர் என்ன சொல்றார், இந்த கதம்ப மரம் ஏன் இந்த கதம்ப மரம் மட்டும் இருக்கு, மற்ற மரங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, ஆனா இந்த கதம்ப மரம் மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னா, ரெண்டு வியாக்கியானம் கொடுக்குறாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணர் ஏறி கிருஷ்ணரோட பாதம், கிருஷ்ணரோட சரீரம், அதோட ஸ்பர்ஷம் அந்த மரத்துல படிஞ்சதுனால அந்த மரத்துக்கு எதுமா இல்லை. ஃபியூச்சர்ல கிருஷ்ணர் இந்த மரத்தாலதான் காலி குதிப்பார் இந்த யமுனா நதி கரைகளைங்கிறது முதலே தெரிஞ்சுக்கிறதுனால இந்த மரத்தை மட்டும் காப்பாத்தி வச்சிருக்கானா கருடன். கருடன் வந்து அமிர்தத்தை இந்த மரத்துல போட்டு வச்சிருக்கான், அதனால இந்த மரத்துக்கு மட்டும் ஒண்ணும் ஆகல. அப்ப அந்த மரத்தை ஏறுறார் கிருஷ்ணர். விருந்தாவனம் போனா பாக்கலாம், களியதா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு விருந்தாவன்ல, அங்க அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துலதான் கிருஷ்ணர் ஏறுறார். இந்த கதம்ப மரத்துல ஏறி என்ன பண்றார், குதிக்கிறார். யமுனா நதி கரையில குதிக்கிறார். குதிச்சு என்ன பண்றார், காலிங்கனை எப்படியாவது தன்னோட வசத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறார். அப்போ காளிங்கனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த நதிக்குள்ள யாரும் குதிச்சு வந்திருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. பாக்குறான் காளிங்கன். காளிங்கன் பார்த்தா முன்னாடி கிருஷ்ணர் நிக்கிறாராம். கிருஷ்ணர் அப்புறம் அழகா இருக்காராம், நீல மேக சாமமா, பீத வஸ்திரத்துல, அழகான ஒரு மயில தலையில வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்காராம். அப்போ காளிங்கன் கிருஷ்ணரோட இந்த ரூபத்தை பார்த்தே ரொம்ப, அதாவது இந்த ரூபம் இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு பாக்குறானா காளிங்கன். ஆனா காளிங்கனுக்கு தெரிஞ்சு போயிடுது, இவன் தான் எனக்கு எதிரி, இவனை நான் எப்படியாவது இவனுக்கு விஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானா காளிங்கன். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றார், காளிங்கனோட கொஞ்சம் விளையாடுறார். காளிங்கனை சுத்துறார், காளிங்கன் துரத்திண்டே போறான் கிருஷ்ணரை, திருப்பியும் சுத்துறார், திருப்பி துறந்துட்டே போறான். அப்புறம் என்ன பண்றார் கிருஷ்ணர், காளிங்கனை எப்படியாவது பிடிச்சி விடலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள என்ன பண்றான், காளிங்கன் என்ன பண்றான், கிருஷ்ணரை சுத்தின்றான் காளிங்கன். காளிங்கன் அவனை உடம்ப வச்சுட்டு கிருஷ்ணரை சுத்திட்டுறான். சுத்திட்டு காளிங்கன் என்ன பண்றான், கிருஷ்ணரை டைட்டா பிடிச்சுக்கிறான். கிருஷ்ணனால வெளியில வரவே முடியல. அப்போ ஒரு சமயம் கிருஷ்ணர் வந்து தோத்து போன மாதிரி இருக்கான். கிருஷ்ணரை காளிங்கன் வந்து கிருஷ்ணரை சப்டியூ பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுறான் எல்லாருக்கும். அப்போ இதை பார்த்த அந்த கோப்பர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வந்து உடனே அவளுக்கு மனசுல உடனே எல்லா விதமான தீயமான சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. ஓ, கிருஷ்ணருக்கு ஏதோ நடந்துடுத்து போல இருக்கு, இந்த பேட் ஓமென்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. கிருஷ்ணருக்கு ஆபத்து வந்துடுத்துங்கிற பயம் வந்துடுது அப்படின்னு உடனே, அந்த ஆபத்து கிருஷ்ணருக்கு வந்துடுத்துன்னு நினைச்சோடனே எல்லாரும் கண்ணீர் விடுறா. இந்த விஷயம் நந்த மகாராஜ் வரைக்கும் போயிடுச்சு. நந்த மகாராஜ் இங்க வரல, நந்த மகாராஜ் அங்க வீட்டுல தான் இருக்காரு. நந்த மகாராஜ் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுது. அப்ப நந்த மகாராஜும் யசோதாவும் உடனே கிளம்பி ஓடி வரலாம். நம்ம கிருஷ்ணருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்கு, இங்க வர எல்லா விதமான, அதாவது இந்த காற்றா இருக்கட்டும், சத்தங்களா இருக்கட்டும், இது எதுவுமே பிளீசிங்கா இல்லை, எல்லாம் ஒரே பேட் ஓமென்ஸா இருக்கு, தவறான ஒரு விஷயம் நடக்க போறது போல இருக்கு அப்படிங்கறது எல்லாரும் யோசிக்கிறான். அந்த மாதிரிதான் அவளுக்கு உணர்வு வருது.
உடனே நந்த மகாராஜன் யசோதாவும் ஓடி போறா, உடனே மற்ற கோபிகளாகவும் ஓடி போறா. ஓடி போய் கிருஷ்ணருக்கு என்ன ஸ்திதி அப்படிங்கறத பாக்குறதுக்காக போறா. அங்க போனா காளிங்கன் கிருஷ்ணரை சுத்தி தன்னோட வசத்துல வச்சுட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே அவளுக்கு மனசு, அதாவது கிருஷ்ணர், கிருஷ்ணரை தவிர பிரஜவாசிகளுக்கு வேற ஒரு விஷயமே தெரியாது. கிருஷ்ணருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சோடனே மனசுல ரொம்ப துக்கப்படுறா எல்லாரும். அதாவது பக்திக்கு இதுதான், இதுதான் அடையாளம். சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், யுகாயுதி யுகாயுதம் நிமிச்சேனா சக்ஷுஷா பிரவிஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகேந்த். என்ன சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னா, யுகாயுதம் நிமிஷேனா, கிருஷ்ணர் இல்லாம ஒரு நிமிஷம் ஒரு யுகம் போல இருக்கான். கிருஷ்ணர் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னா, கிருஷ்ணர் இல்லாத ஒரு நிமிஷம் ஒரு யுகம் போல இருக்கான். யுகாயுதம் நிமிஷேனா சக்ஷுஷா பிரவிஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகின். இந்த கோவிந்தன் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா சூன்யமா இருக்கான் உலகம். அப்போ பிரஜவாசிகள் இந்த பாவத்தை தான் அனுபவிக்கிறார். பிரஜவாசிகளுக்கு கிருஷ்ணரை தவிர ஒரு விஷயம் இந்த உலகத்திலே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணர் தான். அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது என்ன பண்றாலும் பிரஜவாசிகள், கிருஷ்ணர் இதுவரைக்கும் பண்ண லீலைகள் எல்லாம் ஸ்மரணம் பண்றாங்க. ஆஹா, எவ்வளவு அற்புதமான குழந்தை, இந்த குழந்தை எவ்வளவு அசுரர்களை வதம் பண்ணிருக்கு, நமக்கு எவ்வளவு ஆசையா, நமக்கு எவ்வளவு அன்பு, நமக்கு எவ்வளவு பக்தியை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நினைச்சு மனசுல துக்கப்படுறாராம். அந்த துக்கத்துல அந்த பிரேமத்தை வெளிப்படுத்துறான். பக்தியோட ஸ்ட்ரென்த் இதுதான். பொதுவா வாழ்க்கையில வந்து நமக்கு நிறைய விஷயங்கள், இது பண்ணக்கூடாது இது பண்ணணும் நிறைய யோசிப்போம். ஆனா பக்தியோட பவர் என்ன அப்படின்னா, இது பண்ணக்கூடாது பண்ணணுங்கிறது கூட யோசிக்க வேணாம். பக்திங்கிற விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுங்கிற ஞானம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். அதனாலதான் கீதையில சொல்றார், பக்தியாமாம் அவிஜானாதி யாவின் எஸ் சாஸ்மி தத்துவ. அர்ஜுனா, என்ன தெரிஞ்சிக்க கூடிய ஒரே வழி பக்தி தான். ஞானம் அப்படிங்கிறதே பக்திலேன்னு வந்துடும். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜித ஞானம் அசுவச வைராக்கியம். ஞானமும் வைராக்கியமும் பக்தியோட ரெண்டு குழந்தைகளாம். பக்திங்கிற விஷயத்துல நம்ம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா ஞானம் வைராக்கியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இன்னைக்கு நம்ம ஞானத்தையும் வைராகத்தையும் தனியா வேணுங்கிறதுக்கு ட்ரை பண்றோம், அதுல நிறைய கஷ்டப்படுறோம். ஏன் அப்படின்னா வைராகியமும் வரமாட்டேங்கிறது, ஞானமும் வரமாட்டேங்கிறது. ஆனா யார் ஒருவன் பகவானுக்கு பக்தன் ஆயிட்டானோ அந்த பக்தியே இந்த ரெண்டு விஷயத்த கொடுத்துருவோம். அதனாலதான் பக்திங்கிறது எப்படின்னா, ஒரு செட்டியில ஒரு பானையில நிறைய அந்த பானையை ஃபுல்லா தண்ணி ரொப்பி வச்சோம் அப்படின்னா, அந்த தண்ணி ரொப்பி வைக்கிறோம் இல்லையா, அந்த செட்டி ஃபுல்லா இது ஞானம்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த தண்ணியில கொஞ்சம் சக்கரை எடுத்து போட்டோம்னு வச்சுப்போம், அந்த வாட்டர்ல வர இந்த டேஸ்ட் தான் பக்தி. அப்போ பக்திங்கிறது இனிமையான விஷயம். இப்போ பிரஜவாசிகள் அனுபவிக்கிறது இந்த இனிமையான விஷயம்தான். அவளுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கிற பிரேமம் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான ஞானமும் இருக்கு அவளுக்கு. இதுக்கு மேல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. எல்லா நற்குணங்களும் இருக்கு அவளுக்கு. யஷாத பக்தீர் பகவதீர் அகிஞ்சனா அப்படின்னு சொல்றது பாகவதம். ஒரு பக்தனுக்கு எல்லா நற்குணங்களும் இருக்குமா? ஹராவ பக்தஸ்ய குதோத்ன மகத்குணான். ஹரி பக்தி இல்லாதவனுக்கு என்ன குணம் இருக்கு அப்படிங்கிறது பாகவதம். உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் நற்குணங்கள் வரணும், மனசுல நல்ல விஷயங்களை பத்தி யோசிக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இது அத்தனையும் அழியணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பகவானுக்கு பக்தி பண்றது. எல்லா விதமான அனர்த்தங்களையும் நிவர்த்தி அடைய முடியும். இன்னைக்கு நம்ம மனசுல நிறைய அனர்த்தங்கள் இருக்கு, நிறைய தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த தேவையில்லாத விஷயங்களை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறது நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா. ஆனா அதுக்கு ஒரே சொல்யூஷன் பக்தி. பக்திங்கிற விஷயத்துல நம்ம ஆழமா உள்ள போங்கிட்டோம் அப்படின்னா ஞானம் வைராக்கியம்ங்கிற விஷயம் வந்துடும். மனசுல இருக்கிற கோபம் தாபம் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடுமா. அதனாலதான் சொல்லியிருக்கேன், யஷாத பக்தி பகவதி ரகிஞ்சனம். குணங்கள், அதாவது சர்வசிரேஷ்டமான குணங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகும். நாரதர் பாகவதத்துல நிறைய உபதேசங்கள் பண்றார்.
ஆனா அந்த உபதேசம் பண்ணும்போது என்ன ஆறுது, யாருக்கு உபதேசம் பண்றாரோ அவங்க அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணும்போது, பக்திங்கிற லைட்ல அந்த உபதேசத்தை ஃபாலோ பண்ணும்போது மனசுல இருக்கிற எல்லா அழுக்குகளும் நீங்கி போயிடுது. அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், நிறைய பேர் பக்தி பண்றா ஆனா மனசுல தவறான எண்ணங்கள்லாம் இருக்கே அப்படின்னா, பக்தி பண்ண 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 ஆழமா நம்ம இறங்க இறங்க இந்த விஷயங்கள்லாம் நீங்கி போயிடும். எப்படி ஒரு ஃபேன் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, அந்த ஃபேனை இப்ப ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உடனே அந்த ஃபேன் நின்றுடாது, கொஞ்சம் சுத்தி 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 மெதுவா நிற்கும் அந்த ஃபேன். ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அந்த ஃபேன் நின்றுடும். அதே போல பக்திங்கிற விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு பக்தியை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது சில விஷயங்கள், சில கெட்ட எண்ணங்கள், சில தவறான விஷயங்கள்ல நம்ம ஈடுபாடு இருக்கலாம். ஆனா இந்த பக்திங்கிற விஷயத்த கான்ஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த ஃபேன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அதனாலதான் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் சரி, பகவானோட நாமத்தை நம்ம விடக்கூடாது. அதனாலதான் பாகவதம் சொல்றது, நாம சங்கீர்த்தன எஸ்ய சர்வ பாப பிரணாசம் பிரணாம துக்க சமஸ்தந்தமாமி ஹரிந்தன். இந்த நாம சங்கீர்த்தனத்தோட இந்த உலகத்துல நம்ம பெற வேண்டிய பெரிய ஒரு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. அதை எடுத்து கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நம்ம எப்படி கார்த்தால எழுந்து நம்ம காலை கடமைகளை செய்யறோமோ அது போல நாமங்கள் நாமத்தை சொல்லணும், நாமத்தை வந்து இன்னும் அதோட கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லணும். அப்ப ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மனசுல இருக்கிற எல்லா அழுக்குகளும் நீ தூய்மையான பிரேமம் உற்பத்தி ஆகும். இப்ப விரஜவாசிகளுக்கு இருக்கிறது பிரேமம், விரஜவாசிகளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா பிரேமம். என்ன பிரேமம்? கிருஷ்ண பிரேமம். அந்த கிருஷ்ண பிரேமம் பிரஜவாசிகளுக்கு நிரம்பி இருக்கு மனசுல. நிரம்பி இருக்கிறதுனாலதான் மனசுல வேற எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்கல, இந்த கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுங்கிற விஷயத்த மட்டும் யோசிக்கிறா பிரஜவாசி. அப்போ பிரஜவாசிகள் இந்த மாதிரி யோசிக்கும் போது கிருஷ்ணர் அந்த காளிங்கனோட அந்த காளிங்கனுக்குள்ள மாட்டின் தவிக்கிறார். அப்போ கிருஷ்ணர் பாக்குறார், என்ன பாக்குறார் அப்படின்னா, எல்லாரும் என்னை பார்த்து என்னோட நிலைமைய பார்த்து எல்லாரும் கஷ்டப்படுறா சங்கோஜப்படுறா, நான் இந்த மாதிரி என்ன காளிங்கன் புடிச்சு வச்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் மனசுல கஷ்டம் வருது. அப்ப அவளோட மன கஷ்டத்தை நான் எப்படியாவது போக்கணும் அப்படிங்கிறத நினைச்சு கிருஷ்ணர் என்ன பண்றார், பெருசாயிடுறார். அதாவது தன்னோட சரீரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறார் கிருஷ்ணர். அப்ப சரீரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது காளிங்கனால கிருஷ்ணரை பிடிச்சு வச்சுக்க முடியல. கிருஷ்ணர் காளிங்கனோட பிடிப்புல இருந்து வெளியில வந்துடுறார். வெளியில வந்துட்டு என்ன பண்றார், கிருஷ்ணர் காளிங்கனை சுத்தி சுத்தி துரத்துறார். காளிங்கன் கிருஷ்ணரை துரத்த பாக்குறான். உடனே கிருஷ்ணர் என்ன பண்றார், காளிங்கனோட தலைமை ஏறிடுறார். காளிங்கனுக்கு 101 தலைகளாம். அந்த ஒவ்வொரு தலையும் அந்த ஒவ்வொரு தலையிலேருந்து விஷம் கக்கறான். அப்படின்னா எவ்வளவு விஷம் உள்ள ஒரு சர்ப்பமா இருக்கு. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரா, அந்த காளிங்கனோட தலைமையில ஏறி உட்காந்துடுறாராம், தலைமையில ஏறி நிக்கிறாராம். அப்ப காளி என்ன பண்றானா, இன்னொரு தலையால கிருஷ்ணர் எப்படியாவது தன்னோட விஷத்தால அவரை தண்டிக்க முடியுமான்னு பாக்குறான். கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த தலைமையில போய் நின்னுக்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு தலையும் காளிங்கன் கிருஷ்ணரை வதம் பண்றதுக்கு யூஸ் பண்ணும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாரா, அந்த ஒவ்வொரு தலை மேலையும் போய் அந்த தலையை பிடிச்சு அடிக்கிறாராம் கிருஷ்ணர். அப்போ காளிங்கனுக்கு கிருஷ்ணரோட அந்த அடி தாங்க முடியல. காளிங்கன் கொடுக்கிற ஒவ்வொரு தலை மேலையும் கிருஷ்ணர் போய் நடனம் ஆடுறாராம். இந்த நடனத்தை பார்த்து தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நடனம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆரம்பமே கிருஷ்ணர். இந்த மூணு லோகத்துல கிருஷ்ணரோட நடனம் அழகா ஆடக்கூடிய ஸ்கில் யாருக்குமே கிடையாது. அந்த டேலண்ட் கிருஷ்ணருக்கு இருக்கு. அப்போ அவரோட நடனத்தை பார்த்து தேவர்கள் சுவர்க்கலோகத்துல அவாலாமோ கிருஷ்ணருக்கு மியூசிக் போடுறாலாம், நாட்டியங்கள் கானங்கள் எல்லாம் நடக்கிறதாம். ஏன்னா கிருஷ்ணரோட நடனம் அவ்வளவு அழகா இருக்கும், மதுரமான நடனம். கிருஷ்ணரோடது எல்லாமே மதுரம் தானே.
அதரம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், மதுராஷ்டகத்துல வல்லபாச்சாரியார் பாடுறாரு இல்லையா, எல்லாமே மதுரம். அந்த நடனமும் மதுரம், வதனம் மதுரமா, கிருஷ்ணரு நடக்கிறது மதுரமா, கிருஷ்ணன் நடக்கிறது மதுரம். அப்போ அவர் ஆடுறது எவ்வளவு மதுரமா இருக்கும். அதான் வல்லபாச்சாரியார் மதுராஷ்டகத்துல எல்லாமே மதுரம். அப்போ இந்த நாட்டியம் அவ்வளவு மதுரமா இருக்கும். இந்த நாட்டியத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு இருக்கான் எல்லாருக்கும். இப்படி ஒரு நாட்டியத்தை இந்த மூணு லோகத்துல யாரும் இது வரைக்கும் பார்த்ததில்லையா. அப்போ காளிங்கனோட சிரஸ்ல பகவான் நாட்டியம் ஆடும்போது காளிங்கன் என்ன பண்றான், அந்த ஒவ்வொரு தலையிலேருந்து ஒவ்வொரு தலையில இருக்கிற வாயிலேருந்து விஷத்தை கக்கறான், விஷத்தை கக்கறான் காளிங்கன். ஏன்னா கிருஷ்ணர் என்ன பண்றார், எப்ப அவன் தலையை தூக்க பாக்குறானோ அந்த தலையை பிடிச்சு அமுத்துறார், அந்த தலையை அனுப்புத்துறார், அவன் வாயிலிருந்து விஷம் கக்கறான். அப்போ கிருஷ்ணரோட கால் பாதம் காளிங்கனோட தலையில படும்போது காளிங்கனோட தலையில ஒரு ஒளி இருக்கு. ஏன் அப்படின்னா அவன் வந்து நாகமா இருக்கிறதுனால நாகங்களுக்கு எல்லாம் பூஷணங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பூஷணங்கள் வந்து கிருஷ்ணரோட பாதத்துக்கு போட்ட பூஷணங்கள் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜ். அவ்வளவு அழகா இருக்கான். அப்போ இந்த காளிங்கனோட நர்த்தனத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா, எப்ப எப்ப நம்ம மனசுல தான் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தி ஆகிறதோ, நான் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அப்படிங்கிற விஷயம் எப்ப நம்ம தலை தூக்குறோமோ, அகங்காரங்கிற விஷயம் எப்ப ஜாஸ்தி ஆகுதோ, அப்ப பகவான் தன்னோட மாயசக்தியால நம்மளை என்ன பண்றார், நம்ம அவர் காலால மெதிக்கிறார், அடங்கு அப்படிங்கிறார். அகங்காரம் தான் நம்ம இந்த லோகத்துக்கு வந்ததுக்கான காரணமே. மனசாஸ்திராணி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கருஷதி, இந்த மனசையும் இந்திரியங்களையும் இந்த அகங்காரத்தால நம்ம பிடிச்சு வச்சதுனாலதான் நம்ம இந்த லோகத்துக்கு வந்திருக்கோம். அப்ப அந்த அகங்காரத்தை நம்ம எப்படி அடக்கலாம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ண அலங்காரத்தை அடிச்சு விடலாம். ஆனா கிருஷ்ணர் கடவுள் இல்லை, நான் தான் கடவுள், நான் கிருஷ்ணரோட பெரியவன் எப்போ அப்படின்னு எப்போ நினைக்கிறோமோ, அசுரர்கள் மாதிரி நினைக்கிறோமோ, அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றார், தன்னோட பாதத்தால மெதிக்கிறார். இங்க காளிங்கனுக்கு டைரக்டா மெதிக்கிறார், நம்மள மாதிரி ஜீவராசிகளுக்கு மாயையை வச்சு மெதிக்கிறார். மாயை நம்மளை தண்டிச்சுட்டேதான் இருக்கு, ஆனா நம்ம திருந்தவே மாட்டேங்கிறோம். மாயை எதுக்காக கிருஷ்ணர் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த ஜீவாத்மாக்கு தண்டனையை கொடுத்தாவது இவன் திருந்துவானா அப்படிங்கிறது அதான் வச்சிருக்காரு. அப்போ மாயை நம்ம இந்த லோகத்துல அடிச்சுட்டே இருக்கு, ஆனா நம்ம திரும்பி திரும்பி காளிங்கன் மாதிரி ஒவ்வொரு தலையை தூக்குறோம். இல்ல நான் இன்னும் ட்ரை பண்ணுவேன், நான் இன்னும் நான் சுதந்திரமா இருக்க பார்ப்பேன், நான் பகவான் மாதிரி இருக்க பார்ப்பேன், இந்த உலகத்தை நான் சுகமா இருக்கிற விஷயமா அனுபவிப்பேன் அப்படின்னு தலையை தூக்குறோம், திருப்பி மாய அடிக்கிறது. அப்போ காளிங்கனை கிருஷ்ணன் இங்க அப்படிதான் அடிக்கிறார். இப்போ காளிங்கன் என்ன பண்றான், விஷத்தெல்லாம் கக்கறான், டயர்டாயிடுறான் காளிங்கன். இதுனா இதுக்கப்புறம் அவனால சண்டை போட முடியல, அவனுக்கு இருந்த எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணரோட பாதத்தினால அடிக்கிறார், தாங்க முடியுமா, தாங்கவே முடியாது. அந்த பாதத்தால மூணடி மண்ணு கொடுத்துருக்காரு பலி மகாராஜுக்கு. அந்த பாதத்தால பகவான் இந்த பிருந்தாவனத்தையே ஸ்பர்ஷனம் பண்ணியிருக்கார், அவ்வளோ முக்கியம் உள்ள அந்த ஒரு பாதம். அந்த பாதத்தால காளிங்கன் அடிக்கிறார். அப்போ காளிங்கனோட அந்த நிலைமையை பார்த்து என்ன பண்றா, காளிங்கனோட மனைவி நாகபத்தினிகள்லாம் அங்க அந்த கடல்லேருந்து வரா, வந்து கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்றா அந்த நாகபத்தினிகள். நாகபத்தினிகள் சொல்றா கிருஷ்ணர்கிட்ட, ரொம்ப அழகான இந்த நாகபத்தினிகளோட ஸ்லோகம் கிருஷ்ணருக்கு இந்த அத்தியாயத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அப்ப நாகபத்தினிகள்லாம் கிருஷ்ணர்கிட்ட சொல்றா, கிருஷ்ணா இந்த காளிங்கனுக்கு, காளிங்கன் அப்படிங்கிறது ஒரு சர்ப்பம், சர்ப்பம் அப்படின்னாலே அறியாமை அகங்காரம். சர்ப்பத்துக்கு இன்னொரு குணம் உண்டு, என்ன குணம்னா பொறாமை, என்வி, மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படுற குணம் இருக்கு சர்ப்பங்களுக்கு.
இப்படி ஒரு சர்ப்பம், நாங்க இந்த சர்ப்பத்துக்கான நாகபத்னிகள், இந்த சர்ப்பத்துக்கு கிருஷ்ணா உன்னோட பாத துளி எப்படி கிடைச்சது? உன்னோட பாதம், உன்னோட பாதத்தோட ஸ்பர்ஷனம் இந்த காளையனுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத நினைச்சு ஆச்சரியப்படுறா நாகபத்ரிகள். நாகபத்ரிகள் சொல்றா, உங்களோட பாத ஸ்பர்ஷனம் கிடைக்கிறதுக்காக லக்ஷ்மி தேவி பல நாட்கள் பல வருஷங்கள் தபஸ் பண்றா. ஆனா இந்த காளிங்கன் ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பமா மட்டும் இல்ல, விஷம் உள்ள ஒரு சர்ப்பமா இருந்து யமுனா நதிக்கரை உள்ள விஷத்தை எல்லாருக்கும், எல்லாருக்கும் இந்த விஷம் பரவணும்னு யோசிக்கிறான். உங்க கோபர்கள் பசுமாடுகள் எல்லாம் ஆபத்து பண்ணியிருக்கான், ஆனா அதை தாண்டியும் உங்க பாத ஸ்பர்ஷனத்தை எப்படி கிருஷ்ணா இந்த காளிங்கனுக்கு கொடுத்துருக்கேல் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுறா நாகபத்னிகள். இப்ப நாகபத்னிகள் கிருஷ்ணருக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்றா, ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, கஷ்யானுபாவோ ஷணதேவ வித்மகே தாவாங்கிரி ரேணு ஸ்பரஷாதிகாரஹ யத்வாஞ்ச ஸ்ரீ லலனாச்சரத்தபோ விஹாய காமா சுச்சிரிம் திருதாவிரதா. நாகபத்னிகள் சொல்றா, இந்த காளியன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ தெரியாது, இவன் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கானோ தெரியாது, உங்களோட பாதத்தோட ஸ்பர்ஷனம் அவனுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மி தேவி பல ஜென்ம பல நாட்களா தபஸ் பண்ணிதான் அவளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த காளியனுக்கு உங்களோட கருணையால இப்பவே இன்னைக்கே இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கே, எவ்வளவு பாக்யசாலி இந்த காளியன் அப்படிங்கிறத சொல்றான் நாகபத்ரிகள். கோபி கீத்துல கோபிகள் பாடுறா இல்லையா, கோபிகள் என்ன சொல்றா, பிரணத தேகினாம் பாப்ப கருஷணம் திருடுச்சரானுகம் ஸ்ரீனிகேதனம் ஃபனிஃபனார்பிதம் தேபஜாம்புஜம் கிருணுக்கு சேசுனான் ஸ்ரீங்கிமஷயம். கோபிகள் சொல்றா, கோபிகள் இதே விஷயத்தான் சொல்றா கோபி கீத்துல. கோபிகள் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை பண்ணும்போது சொல்றா, எந்த பாதத்தால நீ காளியனுக்கு உன்னோட கிருப்பையை கொடுத்தியோ அந்த பாதம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற, அந்த பாதத்துல இருக்கிற துளி எங்களுக்கு வேணுங்கிறா கோபிகள். இப்போ கோபிகள் வந்து கிருஷ்ணரோட சிறந்த பக்தர்கள், ஆனா எவ்வளவு ஒரு வினிமையா வினயமான ஒரு ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கிறாங்க, வினயமான ஒரு ஸ்தானத்தை எடுத்து காளியனுக்கு நீ கொடுத்த அந்த கருணையை எனக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு பாடுறா கோபிகள். அப்போ நாகபத்னிகள் இன்னொரு ஸ்லோகத்துல வேண்டிக்கிறா கிருஷ்ணர்கிட்ட, என்ன சொல்றா அப்படின்னா, ந நாக்க பிருஷ்டம் ந சார்வ பௌமம் ந பரமேஷ்டயம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திர் அபுனர் பவம் வா வாஞ்சந்தி யத்பாத ராஜ பிரபன்னா. என்ன சொல்றா நாகபத்னிகள், உன்னோட சரணம் யாருக்கு கிடைச்சிடுதோ அவளுக்கு ஸ்வர்கம், பிரம்மாவோட பதவி, இந்த 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 பூலோகத்துல ராஜாவா ஒரு பதவி கிடைச்சா கூட இது எதுலேயுமே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா, உன்னோட பாதம் கிடைச்சிடுது அப்படின்னா அந்த பாதத்தோட ஒரு பெரிய விஷயம் இந்த பூலோகத்துல எதுவுமே இல்லை. சமாஷத்தின் பாத பல்லவ பிளவம், பகவானோட பாதம் எப்படின்னா அந்த பாதம், பகவானோட பாதம்னால இந்த சம்சார சாகரத்தை ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம். ஒரு கண்ணு குட்டியோட காலோட, கண்ணு குட்டியோட கால் இருக்கு இல்லையா, அந்த கண்ணு குட்டி காலோட இம்ப்ரிண்ட் இந்த பூமியில இருந்தா எவ்வளவு சின்னதா இருக்கும், குட்டியா இருக்கும் இல்லையா. ஒரு கண்ணு குட்டி இருக்கு, அந்த கண்ணு குட்டியோட இம்ப்ரிண்ட் அதோட காலோட இம்ப்ரிண்ட் பார்த்தோம்னா சின்னதா இருக்கும். அவ்வளவுதானா இந்த சம்சார சாகரம் யாருக்கு அப்படின்னா, யார் ஒருவன் பகவானோட பத்மமான கமலமான இந்த கமலமான இந்த லோட்டஸ் ஃபீட், பகவானோட அழகான இந்த பாதத்தை யார் அபிஷேகம் பண்றாலோ, இந்த பாதத்தை யார் ஸ்பர்சனம் பண்றாலோ அவளுக்கு அவ்வளவுதான சம்சார சாகரம். அப்போ நாகபத்னிகள் கிருஷ்ணருக்கு வேண்டிக்கிறா. இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றா, ததேச நாதபா துரப்பயம் மண்யை தமோஜனி குரோத பசோபை ஆஹிஷா சம்சார சக்கரே பிரமதா சரீரினோ யத் இச்சாத்தஷா விபவ சமஸ்கா.
இந்த காளியன் வந்து சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிபதி. ஆனா சர்ப்பங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால தமோகுணம் அப்படிங்கிற விஷயம் ஜாஸ்தி அவனுக்கு. சர்ப்பம்னாலே தமோகுணம், இக்னரன்ஸ். அப்போ கோபம் அப்படிங்கிற விஷயம் சர்ப்பம் என்னைக்குமே உண்டு. அப்போ சொல்றார் நாகபத்திரிகள், ஜீவராசிகள் இந்த லோகத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறார், ஆனா உங்களோட பாத ஸ்பர்சனம் யாருக்கு கிடைக்கிறதோ அவ ஈஸியா இந்த சம்சார சாகரத்திலிருந்து விமுக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ நாகபத்திரிகள் இன்னொரு விஷயத்த சொல்றார், கிருஷ்ணா உங்களை என்னால புரிஞ்சிக்க முடியல. ஏன் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, ஒரு இடத்துல காளியன் அப்படிங்கிறவனை எப்படியாவது, அவனை எப்படியாவது முடிவு கட்டணும், அவனுக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு யோசிக்கிறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்க பாதத்தோட ஸ்பர்ஷனம் அவனுக்கு கிடைக்கிறது. இது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா இருக்கிற மாதிரி இருக்கே. ஒரு இடத்துல அவனுக்கு தண்டனையும் கொடுக்கிறேன், இன்னொரு இடத்துல அவனுக்கு கிருப்பையும் கொடுக்கிறேன். இந்த விஷயத்த புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற நாகபத்ரி. அதாவது பகவான் ஒரு லீலை, கிருஷ்ணர் ஒரு லீலை பண்ணும்போது பல விஷயங்களை சாதிக்கிறார் ஒரே லீலையில. காளியனை சப்டியூ பண்றது, இந்த காளியனை எப்படியாவது தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்காக கிருஷ்ணர் என்னென்ன ஒரே சமயத்துல பல விஷயங்கள் அச்சீவ் பண்றார். என்னென்ன அச்சீவ் பண்றார்? ஒன்னு, காளியனுக்கு கொடுக்கறதுக்கு தண்டனையே கொடுத்துடுறார். ரெண்டாவது, அவனுக்கு கிருப்பையும் பண்றார். எப்படி கிருப்பை பண்றாருன்னா, தன்னோட பாத ஸ்பர்ஷத்தினால கிருப்பை பண்றார். கோபர்களுக்கும் பசுமாட்டுகளுக்கும் மூர்ச்சையாய் கிடக்கிறவாளுக்கு நினைவை திருப்பி கொண்டு வர்றார். பிருந்தாவனத்தில் இருக்கிற விரஜவாசிகளுக்கு திருப்தியை கொடுக்கிறார். கருடனாலதான் காளியன் இந்த நதிக்கு வந்திருக்கான். அப்போ இனிமேனு காளியனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக கருடனுக்கிட்டேந்தும் காப்பாத்துறார் கிருஷ்ணர். அப்போ ஒரே ஒரு லீலையில எத்தனை விஷயங்கள் அச்சீவ் பண்றார் பாருங்க கிருஷ்ணர். இது காளியனோட லீலையில எஸ்பெஷலி அப்ளை ஆகும். பகவானோட நிறைய லீலைகள் இருக்கு, ஆனா காளிய லீலை, காளியா அப்படிங்கிற இந்த லீலையில முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு லீலையில போறோம் பகவான் எல்லா விஷயங்களும் அச்சீவ் பண்ணிடுவார். இது பகவானால மட்டும்தான் முடியும். அதனாலதான் பகவான் பேர். இந்த காளியனுக்கும் ஒரு சமயம், காளியனுக்கு ஏன் இந்த காளியன் ஏன் இந்த யமுனா நதி கரைக்கு வரான் அப்படின்னா, கருடனுக்கு பயந்துதான் இங்க வரான். ஒரு சமயம் என்னாருது, காளியனும் மற்ற சர்ப்பங்களும் கருடனை திருப்தி பண்றதுக்காக ஒரு சின்ன யாகம் மாதிரி பண்றான். அதுல காளியன் என்ன பண்றான், கருடனுக்கு வரக்கூடிய ஷேர், அந்த ஷேரை இவன் எடுத்து வந்துடுறான் காளியன். அப்போ கருடனுக்கும் காளியனுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல காளியனால கருடனை ஜெயிக்க முடியல. ஏன் அப்படின்னா, கருடன் யார்? கருடன் வந்து பகவானோட வாகனம். அப்போ அந்த காளியன் ஓடி இந்த நதிக்கு வந்து உட்காந்து, இந்த யமுனா நதிக்கு வந்துடுறான். இந்த யமுனா நதியில காளியனுக்கு கருடனால ஆபத்து இல்லை. ஏன் ஆபத்து இல்லை அப்படின்னா, சௌபரமுனி, இந்த சௌபரமுனியோட சரித்திரத்தை நம்ம 9வது ஸ்கந்தத்துல பார்த்துப்போம். இந்த சௌபரமுனி வந்து கருடனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறார். ஒரு சமயம் சௌபரமுனி தபஸ் பண்ணும்போது கருடன் அங்க அந்த யமுனா நதிக்கு வந்து அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் சாப்பிடும்போது சௌபரமுனிக்கு கோபம் வந்து கருடனுக்கு சாபத்தை கொடுத்துடுறார், நீ இந்த யமுனாதி கரைக்கு வர முடியாது அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துறாரு. அதனாலதான் காளிக்கு இந்த நதிக்கு வந்துட்டான். நான் 9வது ஸ்கந்தத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த சாபத்தை கொடுத்ததுனால சௌபரமுனியே தன்னோட ஸ்தானத்திலிருந்து கீழே இறங்கிடுறார். ஏன் அப்படின்னா, கருடன் பகவானோட பக்தன், பக்தனுக்கு சாபத்தை கொடுக்க முடியுமா? இப்ப சௌபரமுனி என்ன பண்றாரு, சௌபரமுனியே அவர் பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கிடுறாரு. ரெண்டு மீன்களை பார்த்து, அந்த மீன்களை பார்த்து காமவசப்பட்டு கிறிஸ்த வாழ்க்கைக்கு போய் நிறைய சுகங்களை அனுபவிச்சு அப்பதான் அவருக்கு தெரியறது பகவானோட அற்புதமான லீலைகள், ரூபங்கள், இதை பத்தி எல்லாம் தெரியறது அவருக்கு அப்புறம். அப்போ கருடன் இந்த இடத்துக்கு வர முடியாததுக்கான காரணம் சௌபரிமுனியோட சாபம். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார், என்னோட பாத ஸ்பர்ஷனம், என் பாதத்தோட இம்பிரிண்ட் உன் தலையில இருக்கு, இதுக்கப்புறம் உனக்கு எந்த கவலையும் இல்லை,
நீ எங்க வேணா போலாம். கருடன் இந்த பாதத்தை பார்த்துட்டான், இந்த பாதத்தோட இம்ப்ரிண்ட் அவன் தலையில பார்த்துட்டான் அப்படின்னா உனக்கு எந்த ஆபத்தையும் கொடுக்க மாட்டான் கருடன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அப்போ காளி என்ன பண்றார், கிருஷ்ணரை நமஸ்கரிச்சுக்கிறார். கிருஷ்ணரை நமஸ்கரிச்சு கிருஷ்ணரை சுத்தி போறார். கிருஷ்ணர் அதாவது பிரதட்சிணம் பண்றார் கிருஷ்ணரை, காளியன் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்கரிச்சுக்கிறார். என்ன போல ஒரு பாவிக்கு உங்களோட பாத ஸ்பர்சனம் கிடைச்சிருக்கே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நினைக்கிறான் காளியன். நாகப்பத்தினிகள்லாம் கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, ஆக்சுவலா நாகப்பத்தினிகள் சொன்னதுனாலதான் கிருஷ்ணர் காளியனையே மன்னிச்சு விடுறார், இல்லைன்னா காளியனை வதம் பண்றதா தான் இருந்தார் கிருஷ்ணர். அப்போ நாகப்பத்தினிகளுக்கும் கிருஷ்ணரோட உயர்ந்த ஸ்தானம் தெரிகிறது. காளியனும் நாகப்பத்தினிகளும் கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்றார், சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி யமுனா நதிக்கரையிலேருந்து கிளம்பி அவா திரும்பி எங்க இருந்தாலும் அங்க கிளம்பி போயிடுறான். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றார், அவா கிளம்பி போனதுக்கு அப்புறமே அந்த விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் எல்லாம் நீங்கி போயிடுறது. அங்க இருக்கிற செடிகள் மரங்கள் இதெல்லாம் மறுபடியும் உற்பத்தி ஆறுது. விஷம் அப்படிங்கிற விஷயமே நீங்கி போய் அந்த இடமே அமிர்தமாயிடுறது. யமுனா அப்படிங்கிற நதி மறுபடியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிற ஒரு நதி ஆயிடுறது. இன்னைக்குமே உபயோகமான நதி தான் யமுனா கரை. ஆனா காளியனோட பிரசன்ஸ்னால அதுல இருக்கிற நீரை கூட குடிக்க முடியல. இப்ப காளியனும் நாகப்பத்தினிகளும் அங்கிருந்து கிளம்பி போறதுனால மறுபடியும் யமுனா நதி படையப்படி எந்த ஸ்தானத்துல இருக்கோ அந்த ஸ்தானத்துல வந்து சேர்ந்து விடுறது. அப்போ இதுதான் காளியனோட லீலை. பகவான் கிருஷ்ணர் காளியனை வதம் பண்ணல, காளியனுக்கு பாடம் கொடுத்த ஒரு லீலை. மற்ற அசுரர்களெல்லாம் வதம் பண்ணார், ஆனா இங்க காளியனை வதம் பண்ணல. ஏன் வதம் பண்ணல அப்படின்னா, யார் ஒருவன் பகவானுக்கு சரணாகதி பண்ணிடுறானோ, பகவான் நான் இனிமேல் உன்னோடதுதான், இதுக்கப்புறம் என்னை தண்டிக்காத அப்படிங்கிற விஷயத்த யார் ஒருவன் உணர்றானோ பகவான் அவனை மன்னிச்சு விட்டுடுறார். அதனாலதான் பகவான் கீதையில சொல்றார், மச்சித்த சர்வ துர்காணி மத் பிரசாதான் வினஷ் தனஷ்யசி. அப்புறம் சொல்றார், அதத்வமேவ அகங்காரம் யத் சோஷசி வினஷ்யசி அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா நான் சொல்றதப்படி நான் கீதையில சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீ அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ண அப்படின்னா உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஆனா நான் சொல்ற விஷயங்களை கேட்காம நீ அகங்காரத்துல உனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ண அப்படின்னா வினஷ்யசி, எல்லாம் தொலைஞ்சு போயிடுங்கிறார். ஓ, கிருஷ்ணர் பகவத்கீதையில பேசின விஷயங்களை நம்ம லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நல் விஷயங்களும் நடக்கும். பகவத்கீதையில முக்கியமா கிருஷ்ணர் சொல்றது, மன்மனா பாவ மத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜனி சப்ரியோஷினே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரதிஜையை கொடுக்குறேன். என்ன பிரதிஜை கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு யார் பக்தி பண்றாளோ, என்னை யார் நமஸ்கரிக்கிறாளோ, யார் என்னோட பகவான் என்னோட நாமத்தை சொல்றாளோ, இவாளுக்கு நான் என்னைக்குமே தொலைஞ்சு போக மாட்டேன், என்னைக்குமே அவளை ரட்சிப்பேன் அப்படிங்கிறார் பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பிரஜவாசிகளோட இந்த மூடு தான் நம்ம எல்லாரும் கத்துக்கணும். பிரஜ பிருந்தாவனத்திலேருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி லைஃப்ல கிருஷ்ணரை நம்ம சென்டருக்குள்ள கொண்டு வர முடியும். பிரபுபாதர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு வீட்லையும் கிருஷ்ணரை நம்ம சென்டர்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடமே பிருந்தாவனம், நம்ம இருக்கிற இடமே பிருந்தாவனம். நம்ம எல்லா கடமைகளையும் செய்யலாம், கடமைகளை விட்டு ஓடி போகணும்னு சொல்லல, ஆனா கடமைகளை செய்யும் போதே பிரஜவாசிகளும் அவ கடமைகளை செய்வா, ஆனா கடமைகளை செய்யும் போது கிருஷ்ணர் சென்டர்ல இருப்பார். எப்பவுமே கிருஷ்ணரோட ஸ்மரணத்திலேயே இருப்பா, கிருஷ்ணருக்கு ஏதாவது அவஸ்தா, கிருஷ்ணர் நல்லா இருக்கார் அப்படிங்கிற ஸ்மரணத்திலேயே தான் பிரஜவாசிகள் இருப்பார். பிரஜவாசிகளை நம்ம பார்த்துருப்போமே, சன்னியாசியா பெரிய இதெல்லாம் போட்டுடா இருக்கா, தாடி கூட இருக்கா, இல்லை சின்ன பசங்க தான் எல்லாரும், கோபிகள் கோபர்கள். பிருந்தாவனோட வாழ்க்கையை தான் நம்ம வாழ்க்கையா நம்ம மாத்தணும், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. இதுதான் சீக்ரெட் டு ஹாப்பினஸ்,
சீக்ரெட் டு பக்தி. இதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடே பிருந்தாவனம் தான். ஸோ பகவான் நாமத்தை தினமும் சொல்றதுனால இந்த ஸ்மரணத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம இருக்கிற வாழ்க்கையில அந்த ஸ்மரணத்தை கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த ஸ்மரணத்தை கொண்டு வரத்துக்கு தான் இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை ஒரு நாளைக்கு தினமும் 16 x 16 × 108 தடவை சொன்னோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும். பகவானோட பிரசன்ஸை நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணலாம். அப்போ அந்த பிருந்தாவனம் போலனா கூட இங்கேயே அந்த பிருந்தாவனத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கலாம். இதுதான் பக்தியோட ரகசியம், பக்தியோட சிறப்பு. இதை தாண்டி ஒரு விஷயம் கலியுகத்துல முடியுமானா? நான் சொல்லல, சாஸ்திரம் சொல்றது முடியாது. ஹரேர் நாம் ஹரேர் நாம் ஹரேர் நாமைவ கேவலம் கலௌ நாஷ்டி ஏவ நாஷ்டி ஏவ நாஷ்டி ஏவகத்தில் அந்யதா அப்படிங்கிறது சாஸ்திரம். என்ன சொல்றதுன்னா, இந்த ஹரிநாமத்தை விட்டு இந்த கலியுகத்துல வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாதுன்னு சொல்றது. நம்ம பல மார்க்கங்களை தேடி போறோம், ஞானம் வைராகம் பல மார்க்கங்களை தேடி போறோம், ஒரே மார்க்கம் போறோம். பகவானோட நாமத்தை சொல்லி அந்த நாமத்தை ஸ்மரணம் பண்ணி நமக்கு எவ்வளவு டைம் இருக்கோ, வாழ்க்கையில எல்லாருக்குமே டைம் கம்மியா தான் இருக்கு, எவ்வளவு டைம் இருக்கும், அந்த டைம்ல எப்படியாவது ஒரு நாளைக்கு 16 × 108 தடவை பகவான் நாமத்தை சொன்னோம் அப்படின்னா மனசுல ஆட்டோமேட்டிக்கா கெட்ட எண்ணங்கள்லாம் நீங்கி பிரஜவாசிகளோட பிரேமத்தை நம்ம அனுபவிக்கலாம். இதை கொடுக்கறதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சார். சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக இந்த லோகத்துக்கு வந்தார்னா, சைத்தன்ய மகாபிரபு யாரு? ராதாராணியோட அம்சம். அவர் இந்த லோகத்துக்கு வந்ததுக்கான காரணம் இந்த பிருந்தாவனத்தோட பிரேமத்தை இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் அவதரிச்சார். அதுக்கான மார்க்கம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அப்போ நமக்கு பிரிஸ்கிரிப்ஷனும் இருக்கு, மெடிசனும் இருக்கு. பொதுவா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பா, மெடிசனை நம்ம போய் வாங்கிட்டு வரணும். இங்க எப்படின்னா பிரிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கு, மெடிசனும் கொடுத்துருக்கு. அது எடுத்து சாப்பிட்டா போறோம், நமக்கு குணமாயிடும். அந்த குணமாயிடுச்சு அப்படின்னா பிரேமத்தை அனுபவிக்கலாம், ரசத்தை அனுபவிக்கலாம், கடைசி காலத்துல போய் பகவானியே போய் அனுபவிக்கலாம். இந்த மனுஷ ஜென்மத்தை சாஃபல்யமாக்கிடலாம். இதோடு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.